ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாய்னேகா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயுமே குலாப் ஜாமுன் வந்து செய்வோம். குலாப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் கரையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸோடு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 160 கிராம், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த பேக் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பேக்கில் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நல்லா வந்து சளிச்சிட்டு சேர்ப்போம். இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்ம பிசையும் போதும் சரி குலாப் ஜாமுன் சரி. ஸோ நல்லா வந்து சளிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து பால் ஊற்றி பிசைய போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து தண்ணி கூட ஊற்றி வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பால் ஊற்றி பிசைகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் 2 டேபிள்ஸ்பூன் கூட ஆயிருக்கு பால் எனக்கு. ஸோ ஊற்றிட்டு ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் லைட்டாக வந்து அந்த விரலால் மட்டும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா சாஃப்டான மாவு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கையில் வந்து அமுக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ அடுத்து வந்து ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். எனக்கு வந்து 1/4 கப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கூட ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஜீனி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 கப் வந்து ஜீனி சேர்க்க போகிறேன். இந்த கப்பில் வந்து நம்ம அந்த மாவு அளந்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு 1.5 கப் வந்துச்சு. ஸோ நான் அதுக்கு வந்து 2 கப் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம பாகு காய்ச்சிடுவோம். இது வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும். கரைஞ்சிட்டு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வைப்போம். பிசுபிசுப்பு பதம், அதான் வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து பதம். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு நம்ம கையில் வந்து இந்த மாதிரி தடவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பிசுப்பிசு பதம் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து 2-3 ட்ராப் மட்டும் எலுமிச்சை மிளகாய் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி அந்த கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி தனியாக மூடி வச்சிடறேன். நம்மளோட சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவு வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு கொஞ்சமாக சின்ன பாலாக வந்து எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி 1/30 செகண்ட் நீங்கள் வந்து உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிரும். நீங்கள் எந்த மாதிரி அளவில் எடுத்தாலும் மாவு வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி நான் வச்சுட்டேன். அந்த சைடு வந்து எண்ணெய் வந்து சூடாயிட்ருக்கு. இதில் 1 ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். அந்த வாசம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுட்டு ஒவ்வொரு குலாப் ஜாமுனாக வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப வந்து எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் போட்டுட்டு அந்த உருண்டையை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எண்ணெயை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி வந்து குக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ அடுத்த பேட்சும் போட்டு வந்து நான் பொரிச்சுக்கிறேன். குலாப் ஜாமுன் வந்து நம்ம வந்து மாவு பிசைகிறதுலையும் அந்த உருட்டுறதுலையும் தான் இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அதே மாதிரி உள்ளங்கையில் வந்து 1/30 செகண்ட் வச்சு நாங்கள் நல்லா வந்து அந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே விரிசல் சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேட்சும் எடுத்துருவோம். இந்த பேட்ச் எடுத்ததுக்கப்புறமா நம்ம மொதல் பேட்ச் வந்து பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்ச் முடிஞ்சு நம்ம சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் மட்டும் சுகர் சிரப்பில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பரான குலாப் ஜாமுன் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்னேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.